ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், சர்ப்ரைஸ் நீ வந்து ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு எங்கே அனுப்பி பார்த்தோன்னா அங்கே தான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து 10 நாளாக வந்து ரிப்பேர் ஆயிருந்துச்சு. சரி ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கு பார்த்தா அந்த கடைக்கு கூட்டிட்டு போயினார். அங்கே போய் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜு கடையிலன்னா ஃப்ரிட்ஜு கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரிட்ஜு, எந்த ஃப்ரிட்ஜு வாங்கணுன்னே தெரியல. இருக்கிறத வந்து ஃப்ரிட்ஜோடு கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய சைஸ் பார்த்தேன். அப்புறம் டபுள் டோர்லாம் உள்ளதுருந்து அது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ரிட்ஜு வாங்குறதுன்னே தெரியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து அது கடையில் உள்ள அத்தனை ஃப்ரிட்ஜையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜு தான் பாருங்கள், ரெண்டு இருக்குது பாருங்கள், சின்னது ஒன்று பெருசு. இந்த பெருசு தான் வந்து கடைசியில் நான் செல் பண்ணேன். ஃபஸ்ட்டே பார்த்தது தான் அந்த பெருசு வந்து பிடிச்சிருந்தது. இந்த பார்த்திங்களா பெருசு வந்து நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ பழசோட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இப்போ சரி டபுள் டோர் போடலாமே, இது எல்லாமே வந்து ஒரு டோர். இப்போ மாடல் எல்லாமே பார்த்து சரி அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் போய் பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிரமாதமாக இருந்தது. பாருங்கள் இது ஃபுல்லாகவே டபுள் டோர், இது ஃபுல்லாகவே டபுள் டோர். எல்லா ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. பொதுவாக நம்ம கடைக்கு போனோம்னா எந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்குன்னு எல்லாருக்குமே வந்து குழப்பம் வரதான் செய்யும். இந்த டிவி வாங்குறதுனால எதுனாலும் சரி ஒன்றுக்கு 100 வச்சுருப்பாங்க, எது வாங்கினா அங்கே போனாலே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். அப்படி தான் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்சது வந்து விலையும் இது மாதிரி இருக்கணும், நமக்கு பிடிச்சதாக இருக்கணும், எல்லாமே வந்து சரியாக இருக்கணும், நம்ம எதிர்பார்த்த விலை இருக்கணும், நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இருக்கணும். ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து செல் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் தான் செல் பண்ணி வீட்டுக்கு உடனே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பார்க்க சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூஜை போட்டு சுற்றி போட்டு அதுக்கப்புறம் ராத்திரி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டில் அது உங்களுக்கு வந்து பொருள்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து வச்சாச்சு. பாருங்க பழசோடு கொஞ்சம் பெருசு, இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் சிரிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜு வாங்கி வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு, அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். 10 நாளாக வந்து ஃப்ரிட்ஜு சரியில்லை, அதனால தான் வாங்கினது. தொடர்ந்து என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.